அவதார புருஷர் யார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமஹ. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் நடராஜன் அவர்களும், என் வாயாலேயே சொல்கிறேன், அன்பர் கனக சுப்ரத்னம் அவதார புருஷர், என்ன காரணம், ஞானியின் பெருமை பேசுகிறவர்கள் அவதார புருஷர்களே. காரணம், என்று ஒருவன் ஞானிகள் ராமலிங்க சாமிகளையோ, மாணிக வாசகனையோ, திருஞான சம்பந்தரையோ, திருநாவுக்கரசரையோ, பதஞ்சலி முனிவரையோ, அகத்தியசிரையோ, போக மகராசி திருமுறர், காளாங்கிநாதர், கரூர் முனிவர், அவர் நாமத்தை என்று சொல்லுகிறார்களோ, அன்றுதான் அவன் மனிதன், அன்றுதான் அவன் ஜனனம் பிறக்கிறான், அதுவரையில் அவன் நடமாடும் படம் தான், அன்று தான் நம்ம கருத்தரிக்கிறான், இது நூல் ஆதாரம் இருக்குன்ட்டு. இப்போது பேசுறது கேட்கணும். இப்போ கரூர் முனிவன், காளாங்கிநாதர், போக மகரிஷி, திருஞான சம்பந்தர், திருமுடர், பதஞ்சலி முனிவர் எல்லாம் அவரை பற்றி பேசினதால் போதும், அது பேச்சை கேட்டால் அப்போ தான் விழிக்கிறான், அதுவரையிலும் நடமாட சவமாக தான் இருக்கிறான். சட்டம் என்ன காரணம், அவர்கள் முற்றுப்பட்ட முனிவர்கள், எதையும் செய்வார்கள், ஐந்தொழிலும் செய்யும் வல்லவர்கள் ஞானிகள், எல்லாம் வல்ல கடவுள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மூத்தொழிலும் செய்யும், சிஷ்டி திதி சங்காரம் சொல்லுவான், சிஷ்டி திதி சங்காரம், அதாவது நம்ம ஆக்கல் காத்தல் அழித்தல், உயிர்களை தோற்றுவிக்கும், உணவு தரும், எல்லா சுகத்தையும் தருவது போல் தரும், இயற்கை என்னை செய்வார், இயற்கை கடவுள் செய்வான், படைப்பான், உயிர்களுக்கு எல்லா பசிக்கேற்ற உணவு தருவான், இல்லை ரொம்ப தனிவு செய்வான், எல்லாம் செய்து நடத்தரை அமைப்பை கொடுத்து கொண்டு விடுவான், கொண்டு விடுவாள் அல்லது கொண்டு விடுவான், இயற்கையை அப்படி தான் சொல்கிறார், ஒன்று கொண்டு விடுவான் அல்லது கொண்டு விடுவார், முத்தொழில் தான் அதுக்கு தெரியும், இயற்கை எல்லாம் உள்ள இயற்கை கடவுளுக்கு முத்தொழில், ஆனால் அதே இயற்கையை வென்றவர்கள் ஐந்தொழில் செய்வார்கள், இயற்கை ஒரே தன்மையாக இருக்கும் என்று கூடும் குறையும், இப்போ புயல் அடிக்கும் அப்போ தண்டலாக மாறும், கடல் கொந்தளிக்கும் அசமமாக வந்துடும், எரிமலை பொங்கும் அப்புறம் நின்று விடும், ஆனால் அந்த பிறகு சமநிலைக்கு வந்து விடும் இயற்கை, ஆனால் அந்த இயற்கையை அது என்ன செய்யும், இல்லாமல் இயற்கை எல்லா ஜீவராசிகளும் மூச்சுக்காட்டாக இருந்துகிட்டு இருக்கும், மூச்சுக்காட்டு இயக்கமே இயற்கையினுடைய இயல்பு, மூச்சுக்காற்று அசைவு, மூச்சுக்காற்று வந்து போகும், ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை மூச்சுக்காற்று வந்து போகும், அந்த வந்து போகின்ற காரணத்தினால் உள் கருவிகரணங்கள் இப்படி ஒரு அசைவு இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.